நிகழ்ச்சிக்கு வணக்கம். சமீபத்திய வளர்ச்சியில் ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னியின் இறுதிச் சடங்கிற்காக மாஸ்கோவில் துக்கம் கொண்டாடத் தொடங்கினர். நவல்னி 47 இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஆர்க்டிக் தண்டனை காலனியில் இறந்தார். நவல்னியின் விதவையும் அவரது அரசியல் செயல்பாட்டின் வாரிசுமான யூலியா நவல்னயா தனது கணவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முயன்றவர்களை கைது செய்ய விளாடிமிர் புடின் உத்தரவிடுவார் என்று தான் கவலைப்பட்டதாக கூறினார். நவல்னி புடின் மற்றும் அவரது அரசாங்கத்தின் முன்னணி விமர்சகர் ஆவார். அவர் 2020 விஷம் சாப்பிட்டார் மற்றும் பல மாதங்கள் ஜெர்மனியில் குணமடைந்தார். அவர் ஜனவரி 2021 ரஷ்யாவுக்கு திரும்பியதும் கைது செய்யப்பட்டார் மற்றும் தகுதிகான் விதியை மீறிய குற்றச்சாட்டில் 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். நவல்னியின் மரணம் சர்வதேச கண்டனத்திற்கு உள்ளானது. அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தின. இறுதிச் சடங்கு சனிக்கிழமை மாஸ்கோவில் நடைபெற உள்ளது. இது ஒரு பெரிய மற்றும் உணர்ச்சிகரமான நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவல்னி ரஷ்யாவில் பிரபலமான நபராக இருந்தார். மேலும் அவரது மரணம் புடினுக்கு எதிரான எதிர்ப்பை மேலும் அதிகரிக்கக்கூடும்.